இன்னும் ஒரு அதிசயம்னா நம்ம தான் ஃப்ளைட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆக போறது. தேங்க் யூ. நான் தான் ஃபர்ஸ்ட் சீட்ல இருக்கேன். கிட்டத்தட்ட இது பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் கிளாஸ் சீட் மாதிரி தான். ஏன்னா இதோட ஃபுட் ரூம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். சொல்ல மாறேன்ட்டேன், இந்த ஃப்ளைட் நான் புக் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1770 ரூபா, 1170. நான் எப்பயுமே இந்த ஸ்கை ஸ்கேனர்ன்ற சைட்டில் வந்து செக் பண்ணுவேன். பிகாஸ் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் சாரி அந்த எல்லா வெப்சைட்லேயும் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்றது இதுவே காட்டிடும். ஸோ பெட்டர் ஆப்ஷன் நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு புக் பண்ணுறது நல்லது. எனக்கு ஃப்ளைட் மேலே இருக்கக்கூடிய லவ் கிரேஸ் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்துலேயே 10,000 அடிக்கு மேலே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடிய சினாரியோ இந்த மாதிரி தான் இருக்கும், கிட்டத்தட்ட அண்டார்டிகா மாதிரி. ஃப்ளைட்டில் போகிறதெல்லாம் பெரிய விஷயம்னு நினைக்கிற ஒரு ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் ஃப்ளைட்டில் போயே ஆகணும். ஒன்ஸ் நீங்கள் ஏர்போர்ட் என்ட்ரி செக் இன் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட் ஏறி இறங்கிட்டீங்கன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வேறு லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும். அண்ட் தென் இந்த வீடியோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் MJ96.